இன்ஜினியர் கோகுல்ராஜ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரெண்டு முக்கியமான எம், 2M அப்படின்னு நாங்க நிறைய தடவை இது விலாவரியா சொல்லியிருப்போம். 2M அப்படின்னா ஒன்னு மெஷர், இன்னொன்னு மானிட்டர். எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல மெஷர் பண்ணணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் மானிட்டர் பண்ணணும், இது ரெண்டத்தையும் பண்ணாதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முழுமை பெறும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் இந்த 2M பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெஷர். மெஷர்னா நம்ம பிளாட்ல இருந்தே வரும். ஒரு பிளாட்டை வந்து எப்படி நீங்க மெஷர் பண்றீங்க, ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ல இருந்து மீட்டர்ஸ்ல இருந்து என்ன மாதிரியான யூனிட் மெத்தட்ல நீங்க மெஷர் பண்ண போறீங்க, அதை வச்சு நீங்க டிராயிங் டெவலப் பண்ண போறீங்க, இது எல்லாமே மெஷர்க்குள்ள ஒரு கிரைட்டீரியாக்குள்ள ஒரு விஷயமா வந்துருது. ஸோ அந்த பிளாட் டைமென்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாட் எடுத்துக்கிறீங்க, 60x40 அப்படிங்கிற ஒரு பிளாட் டைமென்ஷன் எடுத்துக்கிறீங்க. அந்த 60x40 பிளாட்டை வந்து 40 width 60 length அப்படின்னு ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதே அந்த மெஷர் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா தான். ஸோ இந்த இடத்துல அடுத்து கிட்டமாக அந்த பிளாட்டை நீங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னா, பெர்பெண்டிகுலர், மூளை மட்டம்னு தமிழை சொல்லுவோம். ஒரு 4 பக்கவாட்டத்துலேயும் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா 90 degree சுத்தம் இருந்தால்தான் அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னு பொருளாகிருது. ஸோ அது வந்து ஈவன்தோ நீங்கள் சைடில் மெஷர் பண்ணும்போது 40, 40, 60, 60 இருக்கும், இருப்பினும் ரெண்டு கார்னரில் 95 degree ரெண்டு கார்னரில் 85 degree இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோணலாக இருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயத்தை நீங்கள் மெஷர் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாலே கலையலும். ரெண்டாவது பிளாட் டைமென்ஷன் பார்த்துட்டோம். மூணாவது சைட் லெவல். ஒரு சைட் வந்து ரோட் லெவல்ல இருந்து பள்ளத்தில் இருக்கா, உயரமாக இருக்கா அப்படிங்கிற டெஃபினேஷன், இந்த எல்லாத்தையும் ஒரு சைட் லெவல்ங்கிறதும் ஒரு மெஷர்மெண்ட் இந்த இடத்துல கிரைட்டீரியாவாயிடுது. நாலாவது ஒரு ஹைட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு உள்ள ஒரு விவகாரம் என்னன்னா, இப்போ ஒரு கிரவுண்டு வந்து ரோட் லெவல் இருக்குது, ரோட் லெவல்லேருந்து ஒரு பார்க்கிங் லெவல் இருக்குது, பார்க்கிங் லெவல்லேருந்து ஒரு ஹவுஸ் லெவல் இருக்குது, ஹவுஸ் லெவல்லேருந்து ஸ்டார்கேஸ் லெவல் இருக்குது. ஸோ பல விதமான லெவல் ஒரு வீட்டில் இருக்குது. ஸோ அந்த லெவலையும் ஒரு அளவுகோலுக்கு இணங்க நீங்கள் உருவாக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் இந்த மெஷர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் தான் பார்க்க முடியும். ரெண்டாவது கன்வர்ஷன் டேபிள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு சைட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க போகிற லேமேன், யாரோ ஒரு லேபருக்கு நம்ம கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விவகாரம் எல்லாமே ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்னு வச்சுக்கோங்க. ஆர்கிடெக்ட்ஸ் கொடுத்துருக்க, இன்ஜினியர்ஸ் கொடுத்துருக்க டிராயிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணி தர பதம் உங்களுக்கு தெரியணும். ஒரு மீட்டர்னால் இத்தனை ஃபீட்டு, இத்தனை இன்ச்சஸ்ஸு, இவ்வளோ தான் இருக்குது டைமென்ஷன் அப்படின்னு சைட்டில் விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணி தர விஷயமா இருக்கலாம். இன்னும் சைட்டில் இன்டெப்த்தாக பார்க்கணுன்னா ஒரு காலம் லெவலாக இருக்கலாம். காலம் ஹைட் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ஃபஸ்ட்டு மட்டம் 7 அடி 1 இன்ச் 7 அடி அப்படின்னு வச்சு மட்டம் கொடுக்குறீங்கன்னா அந்த காலத்தோட மட்டம் கொடுக்குற விஷயம் கூட ஒரு மெஷர் தான். ஸோ இது வந்து எல்லாமே சொல்லலாம். பூச்சி பூசுறதுக்கு ஒரு புல்லுன்னு ஒன்று வைப்பீங்க, மட்டம் பார்ப்பாங்க, மட்டப்பலகை அணிச்சு இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் கணம் கொடுக்கலாம், இங்கே 3/4 இன்ச் கணம் கொடுக்கலான்னு அந்த மட்டப்பலகைக்கு இடையில ரெண்டு புல் இங்கே கொடுத்துட்டு அதை அதுக்காண்டி பூச்சி வேலை செய்வாங்க. இந்த புல் கொடுக்கறதும் ஒரு விதமான மெஷர் தான். ஸோ இப்படி பல பரிணாமத்தில் ஒரு சைட்டில் நம்ம மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ஹான்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது மானிட்டர். சைட்டில் எப்போல்லாம் மானிட்டர் பண்ணணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் மானிட்டர்னு சொல்லலாம். மானிட்டரில் குறிப்பாக நீங்கள் சொல்லணும்னா மிக்ஸ் ரேஷியோ. இப்போ வந்து மெஷர்லேயும் பொருந்தும், மானிட்டர்லேயும் பொருந்தும் மிக்ஸ் ரேஷியோலாம். இப்போ வந்து ஒரு பிரிக் ஒர்க் பண்ணுறீங்க, 1:4, 1:5, 1:6 ஏதோ ஒரு ரேஷியோ இருக்குது பிரிக் ஒர்க்குக்கு, மார்ட்டர் மேக்கிங் ரேஷியோ, அதாவது அந்த கலவும் கலக்கும் முறை. இப்போ ஒரு சட்டி சிமெண்ட் எடுத்துக்கிறீங்க, 4 சட்டி மண் இல்லை 5 சட்டி மண், ரெண்டத்தையும் மிக்ஸ் எப்படி ப்ராப்பராக பண்ணுறாங்களா, ஃபிசிக்கலாக நீங்கள் அந்த விஷயத்தை பார்க்குற எல்லா விஷயமே மானிட்டர் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாக்குள்ள நீங்கள் அதை பார்க்கணும். சைட்டில் மிக்ஸ் ரேஷியோ பார்க்குறீங்க. இப்போ பார் பெண்டிங் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ ஒரு கம்பி கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பி கட்டும் போது அந்த கிராங்க் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரூஃபில் அடிக்கும்போது இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்கும் இடையில இந்த மாதிரி ஒரு இசட் ஷேப்பில் ஒரு பார் பெண்டிங் ஒர்க்கே செய்திருப்பாங்க. அந்த கிராங்க் டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குதா,
சைடில் கவர் பிளாக்ஸ் எல்லாம் கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் மானிட்டரில் நீங்கள் பார்த்துட முடியும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான பெரிய இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஹேவிங் செக்லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் பேப்பர் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒரு காலம் கான்கிரீட் போட போகிறீங்க, அந்த காலம் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி அந்த காலம் பாக்ஸ் பொருத்துறதுலேருந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற விலாவரியான பேப்பர் தான் அந்த செக்லிஸ்ட். காலம் பாக்ஸை ப்ராப்பராக பிளேஸ் பண்ணியிருக்காங்களா, சென்ட்ரல் லைன் டைமென்ஷனுக்கு ஏற்ப பிளேஸ் பண்ணியிருக்காங்களா, தூக்கு விட்டு அதாவது லெவல் இப்படி சாஞ்சி இல்லாமல் நேராக இருக்கான்னு பார்க்கறதுக்கு பிளம் பாப்னு சொல்லுவோம், தூக்கு விட்டு பார்த்துருக்காங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒரு பேப்பர் வடிவத்திலே கொடுத்துருப்பாங்க. அதை டிக் எடுத்துகிட்டே வருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் டிக்கு அச்சீவ் ஆகிடுச்சுன்னா அந்த காலம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது பொருள் ஆகிடுது. இன்னொன்று மானிட்டரில் வந்து இப்போ ஒரு சாதாரண கான்க்ரீட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஃபார் கான்க்ரீட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. தண்ணியோட அளவுகோல் கூட இருந்துச்சுன்னா தண்ணி சிமெண்ட்டை சேர்த்து இழுத்துட்டு போயிடும். ஜலி ஜலியாக நிறைய கான்கிரீட்டை பிரிக்கும் போது வெறும் ஜலி ஜலியாக தெரியும். காரணம் என்னென்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாக இருக்குது, அந்த கலவைக்கு தேவைக்கு அதிகமான தண்ணீர் ஊற்று இருக்கிறனால அந்த சிமெண்ட் வந்து தண்ணீரோட போயிடுது அப்படிங்கிற பொருள் ஆகிடுது இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்டை மெஷர் மானிட்டர் அப்படின்னு ரெண்டு க்ரைட்டீரியாக்குள்ளே அடக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சைட்டில் எந்த இடத்துலையுமே தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதை ஒரு இன்ஜினியர் தான் ஒரு சூப்பர்வைசர் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து இந்த வீடை கட்டுறேன், நான் வந்து இந்த கிளைண்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இந்த விஷயத்த இது இவ்வளோ இருக்கா, இது இப்படி பண்ணலாமா, இதுக்கு என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உரையாடல் ஏற்படுத்திக்கலாம் உங்கள் லேபரோடையும் உங்கள் இன்ஜினியரோடையும். இப்படி பண்ணும்போது அந்த சைட்டில் எந்த பெரிய தப்பும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொண்ட வீடியோ வந்து மென்மேலும் வரணுமென்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.